நெருங்கிவிட்டது. மணமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படும் போது என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ நெருங்கி வந்துவிட்டான். என்னை முத்தமிட்டால் காட்டிக் கொடுக்கிறாய். என் வாளை உறையிட்டால் வாளை எடுப்பவன் வாளாலேயே மடிந்து போவான். என் காது சரியாயிருச்சு, என் காது ஒட்டிக்குச்சு, என் காது சரியாயிருச்சு, என் காது ஒட்டிக்குச்சு, என் காது சரியாயிருச்சு, என் காது சரியாயிருச்சு, என் காது சரியாயிருச்சு. உடனே பிடிக்க வருவதுவோ தடிகளோடும் வாள்களோடும் என்னை கைது செய்ய வந்ததையே. நான் நாள்தோறும் உங்களோடு இருந்தேன், வெளிப்படையாகவே பேசினேன். அப்போது என்னை ஏன் கைது செய்யவில்லை? பல இக்கட்டான வழக்குகளை சந்தித்திருந்தாலும் தற்போது நாம் சந்திக்க இருக்கும் வழக்கு மிகவும் முக்கியமான வழக்கு. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த வழக்கில் ராஜ துரோகம், தேச துரோகம், அதையும் தாண்டி தேவதூஷணம் என பல குற்றங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தலைமை குருவே, முதலில் குற்றவாளியை அழைத்து வர வேண்டும், பிறகுதான் குற்றங்களை கூற வேண்டும். இந்த நடைமுறையை அறியாமல் ரூபன் பேசுவது தவறு. குற்றவாளியை அழைத்து வர அனுமதி தருகின்றேன். இதோ இங்கு நிற்கின்ற இயேசு ரூபன். சற்று பொறு, இந்த வழக்கினை நானே விசாரிக்கின்றேன். அமைதி. இதில் தேச துரோக குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் இதை நானே கையாளுவதுதான் முறையா? குருவே, இந்த வழக்கை விசாரிக்க நான் அனுமதி கேட்கிறேன். அனுமதி தருகிறேன். மௌனம் சாதிக்கிறாயோ? சரி, இங்கு இவர்கள் உன் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகளை மறுக்க உன்னிடம் ஆதாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? குருவே, குற்றவாளி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். குற்றவாளி விரும்பினால் மௌனம் சாதிக்கலாம் என்று சட்டம் கூறுகிறது. நிக்கோதேமோ, மன்னிக்கவும் தலைமை குருவே, வாதம் என்று வந்த பிறகு இடைமறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது தவறு என்றால் அதை கூறுவதற்கான அதிகாரம் தற்போது குருவிடமே உள்ளது. நிக்கோதேமோ கூறியது தவறு ஒன்றுமில்லை. கைபாஸ், உன் வாதத்தை தொடர்.
இயேசுவின் மீதான குற்றங்களுக்கு சாட்சிகள் உள்ளன. அந்த சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்க. முதல் சாட்சி கமானியன். உன் பெயர் கமானியன். இந்த இயேசு ராஜ துரோகம் செய்தான் என்பது பிரச்சார். அதை எங்கே எப்போது செய்தான் என்பதை உன்னால் கூற முடியுமா? கூறுகிறேன். நாங்கள் வழக்கம் போல் தேவாலயத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். அங்கு வந்த இந்த இயேசு எங்களை அடித்து விரட்டினார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு, இது என் தந்தையின் வீடு, இதை திருடனின் குகை ஆக்கினீர்கள் என்று மீண்டும் எங்களை அடித்து விரட்டினார். குருவே, இந்த இயேசு ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள வியாபாரிகளை அடித்து விரட்டி அந்த ஆலயத்தின் மீது அதிகாரம் செலுத்தி இருக்கிறார். ஆலயத்தின் அதிகாரம் தலைமை குருக்களான நம்மிடமே உள்ளது. அதை கைப்பற்ற முயற்சி செய்திருக்கிறார். இது ராஜ துரோகம். தலைமை குருவே, இந்த சாட்சியிடம் சில கேள்விகளை கேட்க உங்கள் அனுமதி கேட்கிறேன். கமலியே, ஆலயத்தில் வியாபாரம் செய்கிறாயா? அங்கு நீ வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த இயேசுநாதர் உன் கடையை அடித்து உடைத்தார், அப்படித்தானே? இது நடந்தது ஓய்வு நாளில் தானே? அப்படியானால் நீ ஓய்வு நாளில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாய், அப்படித்தானே? குருவே, இதோ இந்த கமாலியன் ஓய்வு நாளில் வியாபாரம் செய்திருக்கிறார். இது நம் வேத சட்டத்தை மீறுவதாகும். ஓய்வு நாள் என்பது கடவுளுக்குரிய நாளாகும். அந்த நாளில் இவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த இயேசுநாதர் தட்டி கட்டி இருக்க வேண்டும். இல்லை இல்லை இல்லை, நான் வியாபாரம் செய்யவில்லை. ஓய்வு நாளில் நீ வியாபாரம் செய்தாய் என்றும் இயேசுநாதர் உன்னை அடித்தார் என்றும் தலைமை குருவே கூறினார். நீ வியாபாரம் செய்யவில்லை என்கிறாய். குருவே, சாட்சியத்தில் குழப்பம் உள்ளது. கைபாஸ், உன்னிடம் வேறு சாட்சியங்கள் உள்ளதா? மேலும் இரண்டு சாட்சியங்கள் உள்ளது குருவே. கமாலியன், நீ போகலாம். அடுத்த சாட்சி பெஞ்சேஸ்ரேல். பெஞ்சேஸ்ரேல், இந்த மனிதன் கூறிய தெய்வ நந்தனையான வார்த்தைகளை இங்கு உன்னால் கூற முடியுமா? இவர் கூறியது சொல்வதில் எனக்கு என்ன தயக்கம்? இவன் ஆலயத்தை இடித்து விட்டு மூன்றே நாட்களில் புதிய ஆலயத்தை எழுப்புவேன் என்று கூறினார். இதை நான் பார்த்தேன், கேட்டேன். அடுத்த சாட்சி ஈசாக். ஈசாக், இந்த இயேசு ஆலயத்தில் என்ன கூறினான் என்று இங்கே கூறு. ஆலயத்தை யாராவது இடித்து போடுங்கள், நானே அதை மூன்றே நாட்களில் எழுப்பி காட்டுவேன் என்றார். குருவே, பெஞ்சேஸ்ரேல் கூற்றுப்படி இயேசுவே ஆலயத்தை இடித்து விட்டு அவரே எழுப்புவேன் என்றார். அப்படித்தானே பெஞ்சேஸ்ரேல்? ஆம். ஆனால் ஈசாக்கின் கூற்றுப்படி யாராவது ஒருவர் ஆலயத்தை இடித்தால் அதை இந்த இயேசு எழுப்பி காட்டுவேன் என்று கூறினாராம். அப்படித்தானே ஈசாக்? அப்படிதான் அப்படிதான். சாட்சிகளில் முரண்பாடு இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு இந்த இயேசுவை தண்டிக்க முடியாது. ஆனால் இந்த இயேசு நிரபராதி என்று நிரூபிக்க என்னிடம் ஒரு சாட்சி உள்ளது. சாட்சியா? யார்? அவனை வரச்சோ. ஈசாக், வெஞ்சேஸ்ரேல், நீங்கள் இருவரும் போகலாம். உன் பெயர் என்ன? பர்த்திமே. நீ என்ன சொல்ல போகிறாய்? ஐயா, என் உடம்புல கை கால் எல்லாம் நல்லா இருந்தோம், கண்ணு தெரியாத ஒரு காரணத்தினால எந்த தொழிலையும் செய்ய முடியாம பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இந்த இயேசுநாதரோட புதுமைகளை கூட என் காதால மட்டும்தான் கேட்க முடிஞ்சிச்சு, பார்க்க முடியல. இருந்தும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட போனோம், பார்வை கிடைச்சது. அவர் புதுமைகளை வெறும் காதால கேள்விப்பட்ட எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா சில பேர் அவர் புதுமைகளை நேர்ல பார்த்தும் போதும் நிறுத்து. நீ பார்வை பெற்றது எல்லாம் சரிதான், ஆனால் இவன் தான் உனக்கு பார்வையை அளித்தான் என்பதை நீ எப்படி கூறுகிறாய்?
நீதான் குருடனாயிற்றே, பின் எந்த நம்பிக்கையில் கூறுகிறாய்? குழந்தைக்கு தந்தை யார் என்பதை தாய் சொல்லிதான் தெரியும் குருவே. அப்போது நான் நம்பவில்லையா? அதே நம்பிக்கையில் தான் கூறுகிறேன். நீயும் இந்த இயேசுடன் சேர்ந்து கொண்டு தெய்வ நிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். பார்த்திமேயோ, இந்த இயேசு பேசாமலேயே இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். நீ பேசி பேசியே இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். எங்கள் பார்வையில் நீயும் குற்றவாளிதான். இந்த இயேசுடன் சேர்ந்து கொண்டு நீயும் தெய்வ நிந்தனை தான் செய்து கொண்டிருக்கிறாய். குருவே, நடந்ததை சொல்லிவிட்டேன். இதை நீங்கள் கதையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இயேசுநாதரோட கருணையா எடுத்துக்கொண்டாலும் சரி, இவன் முறைப்படி குற்றவாளி. முறைப்படி? உமது முறைப்படி எப்படி என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். கைபாஸ் விவாதம் என்ற பெயரில் நேரத்தை வீணடிக்காது. சாட்சியங்கள் ஒன்று கூட ஈடுபடவில்லை. சாட்சியங்களை விட்டுத்தல் என்னிடம் வேறு சாட்சியங்கள் இல்லை. இதோ இயேசுவின் மீது எந்த குற்றமும் முறையாக நிரூபிக்கப்படவில்லை. இப்படி இருக்கும் போது நாம் எப்படி அவரை தண்டிக்க முடியும்? நிக்கோதேமுவின் வாதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இருந்தாலும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது இவன் மௌனமாக இருப்பது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியாகவே. நீ அந்த இயேசுவிடம் கேள், பதில் கூற மறுத்தால் அதன் விளைவை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். இறுதியாகவும் கேட்கிறேன், அந்த கடவுள் மீது ஆணையிட்டும் கேட்கிறேன், கடவுளின் மகனா? நீ மெசியாவாக இருந்தால் இங்கு பேசுவதில் உமக்கு என்ன தயக்கம்? இதை நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவரான் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்கள் மீது வருவதையும் இது முதற் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இதற்கு என்ன பதில் கூறுகிறீர்கள்? இவன் குற்றவாளி என்பதற்கு இவன் கூறுவதே போது. இதற்கு மேலும் என் காதுகள் இவன் கூறும் தெய்வ நிந்தையான வார்த்தைகளை கேட்க தயாராக இல்லை. இவன் சாக வேண்டியவன் தான். இவன் சாக வேண்டியவன் தான்.